போர்வை என்ற போர்வையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் திட்டவட்டம். உச்சநீதிமன்றத்தில் வாதாடி காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் இரவு அவசர ஆலோசனை கூட்டம். தமிழகத்திற்கு 5000 கன அடி நீர் திறந்துவிட பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அமைச்சர்களுடன் விவாதம். கர்நாடகாவில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு. தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பது தொடர்பாக ஆலோசனை. மாண்டியாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக கன்னட அமைப்புகளும் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்கள் மாநாடு அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. புதுக்கோட்டையில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன் வீட்டில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை ரெய்டு. 3 இடங்களில் நிறைவு அடைந்த நிலையில் தொழில் நண்பரான மணிவண்ணன் வீடு உள்ளிட்ட 3 பகுதிகளில் தொடரும் சோதனை. ஆடிட்டர் முருகேசன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டையில் மட்டும் ரெய்டு நடைபெறும் இடங்களின் எண்ணிக்கை 7 உயர்வு. திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறப்படும் புகாரில் காவல் நிலைய விசாரணைக்கு வராத சீமான் மீது விஜயலட்சுமி கடும் காட்டம். 1 லெட்டர் கொடுத்துவிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருப்பவனுக்கு கட்சியினர் வக்காலத்து வாங்குவதாகவும் சாடல். இவனுங்க வந்து வெளியில வந்து மாமா வேலை பண்ணின்னு வக்காலத்து வாங்கி உட்கார்ந்து நிக்கிறான். டி ஃபார் டெங்கு, எம் ஃபார் மலேரியா, கே ஃபார் கொசு. திமுக மீது அண்ணாமலை கடும் விமர்சனம். கொடைக்கானலில் அண்ணாமலை பாத யாத்திரை கூட்டத்திற்குள் காட்டெருமை புகுந்ததால் பரபரப்பு. தொண்டர்கள் உட்பட பலர் தலைத்தெறிக்க ஓட்டம். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் பயங்கரவாதி சுட்டுக்கொலை. பதில் தாக்குதலில் ராணுவ வீரர் உயிரிழப்பு. பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டிலிருந்து பாதுகாவலரை பாதுகாத்துவிட்டு உயிர் தியாகம் செய்த ராணுவ மோப்ப நாய். லேபரடார் வகையைச் சேர்ந்த 6 வயது மோப்ப நாய் கென்ட் உயிரிழப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். வரும் 18ஆம் தேதி சிறப்பு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கும் சூழலில் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வீட்டில் இன்று நடைபெறுகிறது. ஒரு சிறு அரசியல் தலைவரின் கருத்து இந்தியா கூட்டணியின் கருத்து அல்ல. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய சனாதன விவகாரம் குறித்து ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா விளக்கம். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் மீண்டும் நிஃபா வைரஸ் பரவுவதால் மக்கள் மாஸ்க் அணிவது கட்டாயம்.
வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணியுமாறு மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ரஷ்யாவில் தொழில்நுட்ப கோளாறால் ரயிலில் தரையிறங்கிய விமானம். விமானியின் சாதுரியத்தால் காப்பாற்றப்பட்ட 167 பயணிகள். மலேசியாவிலிருந்து சென்னை திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். விமான நிலையத்தில் செல்ஃபி எடுத்தபோது முத்தம் கொடுக்க முயன்ற ரசிகரால் பரபரப்பு. உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 15 சீரீஸ் மாடல்களை அறிமுகப்படுத்தியது ஆப்பிள் நிறுவனம். வாட்ச் சீரீஸ் 9 மற்றும் வாட்ச் அல்ட்ரா 2 என இரண்டு ஸ்மார்ட் வாட்சுகளும் வெளியிடப்பட்டதால் ஐபோன் பிரியர்கள் குஷி. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.